விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அலலுயா கடந்த எட்டு மாதங்களாக ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்தார் இந்த ஒன்பதாவது மாதத்தின் பாதியிலும் கடந்து வர கர்த்த நமக்கு என்ன செய்திருக்கிறார் கிருபை செய்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த வசனத்தில் அந்த எட்டாவது வசனத்திலே நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார் அந்த வசனத்தின் முந்தைய பகுதியை நீங்கள் சொன்னால் உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலத்தில் உன்னுடைய கிரியைகளை நீ மறுதளிக்காதபடினால் என்னை நீ மறுதளிக்காதபடினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் என்ன செய்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் அந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு பலனே இல்லைங்க சூழ்நிலைகளெல்லாம் சுற்றி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரை நம்ம மறுதளிக்காமல் நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் திறந்த வாசலை உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கும்போது அதை யாரும் என்ன செய்ய முடியாது பூட்ட முடியாது எந்த மனுஷனோ இந்த பிசாசின் சக்தியோ அதை பூட்டவே முடியாது ஆகவே அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள் சந்தோஷத்தோடு கூட இயேசுவி நாமத்திலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை எனக்கு முன்பதாய் நீர் திறந்த வாசலை வைத்திரு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்துங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பத்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது சோதனை காலத்துக்கு நீ தப்பும்படிக்கு நான் உன்னை என்ன செய்வேன் காப்பேன் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு உன்னை தப்பும்படிக்கு நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் காப்பதற்கு முன்பதாக அந்த வசனத்தின் முந்தைய பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால என் பொறுமையை குறித்து நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூச்சக்கரத்தின் மேல் வருகிற சோதனை காலத்திற்கு நானும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உலகம் எங்களும் இன்றைக்கு சோதனை காலமாக இருக்கிறது கொரோனா என்கிற சோதனை காலத்துக்குள்ளே நான் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலும் அவருடைய வசனத்தை நான் பொறுமையாக கை கொண்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் இருக்கிற இந்த சோதனை காலத்துக்கு உங்களை தப்பும்படிக்கு நான் உங்களை என்ன செய்வேன் காப்பேன் என்று சொல்லுகிறார் ஹாலலுயா என்ன அருமையான சத்திய வார்த்தை நாமத்தில் செய்து கொள்வோம் கொள்வோம் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே மலைகள் விலகினாலும் பருவதங்களிலே பெயர்ந்து போனாலும் வாக்கு வசனங்கள் எங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகிற நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி பாதத்தை முத்தம் செய்து நன்றி சொல்லி நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ராஜா வாசலை முன்பதாக வைத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே சோதனை காலத்துக்கு நாங்கள் தப்பும் படிக்கும் பலத்த கரம் எங்களுக்கு முன்பதாக போகிறது எங்களோடு கூட இருக்கிறது உடைய சமூகம் நன்றி சொல்லி வானத்தையும் படைத்து சர்வ வல்லமுள்ள தெய்வம் கல்வாறு செலுவில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த மகத்துவம் உள்ள நாமத்தில் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் ஐயா வியாதியோடு செய்தியை கேட்கிறார்கோ வியாதியிலிருந்து இருந்து கத்தவர்களை விடுவிப்பீராக தேவைகளோடு இருக்கிற மக்களின் கத்த சந்திப்பீராக பூரன் ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நடத்தும் நாமத்தில் செபிக்கிறேன் அல்ல பிதாவே அமேன் அமேன்